யாரோ ஒருத்தர் இந்த ஒருங்கிணைப்பை விரும்பலை அப்படிங்கிற அர்த்தம் தானே வைத்தியலிங்கம் பேசுறாரு. அவர் யாரை சொல்றாரு இந்த கட்சி விட்டு வெளியில போயிருவாங்கன்னு சொல்றது, இந்த ஒருங்கிணைப்பை விரும்பாதவங்க அவர் சொல்றது யாரு? அதாவது ஊரறிந்த யாரு? ஒரு 1/3% எடப்பாடி பழனிசாமி இந்த பதவிக்கு தகுதி இல்லாதவர் சொல்லி வெளிவரக்கூடிய காலங்கள் அதிகமாக இருக்கு. கேபி முனுசாமி, ஜெயக்குமார் இவங்கெல்லாம் கட்சி விட்டு வெளில போயிடுவாங்கன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக போய் தானே ஆகணும். எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தது கேபி முனுசாமி, ஜெயக்குமார், ஆர்பி உதயகுமார் இவங்க தான். உங்களை சேர்த்துக்கிறதுக்காக அவங்கள எதுக்கு எடப்பாடி பழனிசாமி வெளியே அனுப்பணும்? மாப்பிள்ள நான் தான், ஆனால் போட்டிருக்க பேண்ட் சட்டையும் என்னதும் போப்பில. அது போல தான் இன்னைக்கு பழனிசாமியோட கருத்து. பெரியாளு சொல்லி அங்கேயும் நடிச்சாங்க, அந்த நடிப்பு அம்பலமாகி விட்டது. அவங்க தூக்கி தற்கூறின்னு சொல்லி தூரத்துக்கு வெளியே போட்டு. ஸோ இப்போ நீங்கள் பிஜேபிகிட்ட போயிருக்கீங்க, அது திருப்பி நாங்கள் போகலையே? நாங்கள் யார் பாஜக கூட்டணியில் போட்டிட்டேன் சென்னையில் நிற்க சொல்லுங்க. மத்திய சென்னையிலையோ, தென் சென்னையிலையோ, இல்லை மதுரையிலையோ, இல்லை கோயம்புத்தூர்லையோ நிற்க சொல்லுங்க, வெற்றி பெற சொல்லுங்க சார். ஆனால் போய் நிற்கிறார் பாருங்க, கடைக்கோடி கிராமத்தில் போய் நிற்கிறார் பாருங்க. ஏன்னு சார் தன்னை நிரூபிக்க அவர் யார் எதிர்கட்சி தலைவர்ங்கிற அந்தஸ்து அண்ணன் போட்டு கொடுத்த ஒருங்கிணைப்பாளர்ல தான் இன்னைக்கு அவர் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அப்ப நான் சொன்னது சரிதானே? இந்த இன்டர்வியூ முடிச்சு இது பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் இதை போட்டு பார்த்தா இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நீங்களே சிரிக்க மாட்டீங்களா? முன்னிடி அரசியல் நேர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயிலானி. இந்த நிகழ்ச்சியில் நம்மோட ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் இணைந்திருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். டிசம்பருக்குள்ளே அதிமுக இணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் சொல்லியிருக்காரு. நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க, உங்கள் டெட்லைன் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ டிசம்பருக்கு போயிருக்கு, டிசம்பருக்குள்ளே இணைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன நிச்சயம், என்ன நம்பிக்கையில் வைத்திலிங்கம் அதை பேசினார்? தொண்டர்களுக்கு ஒரு, அதாவது தொண்டர்கள் விரும்புகிறத அவர் எடுத்து கூறியிருக்கார். தொண்டர்கள் வந்து நம்ம கட்சி ஒருங்கிணைஞ்சா நாளை நம்மளுடைய 2026 அதிமுக ஆட்சிக்கு வருங்கிற ஒரு நம்பிக்கை, தலைவர்கள் ஊட்டி வளர்த்து உருவாக்குற தொண்டர்களுக்கு உள்ள நம்பிக்கையை அவர் திரும்பி வந்து ஊட்டுறார். ஏன்னா ஒரு எப்போவுமே ஒரு படைக்களத்தில் நிற்கும்போது வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம வெற்றி பெற முடியும், நம்ம ஒன்றிணைவோம் வெற்றி பெறுவோங்கிறத ஒரு குரலாக அவரை எழுப்புகிறார். ஆனால் அதை புரிய வேண்டியது எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு 4-5 தலைவர்களுக்கு மட்டும், தலைவர்கள் சொல்ல மாட்டேன் சகுனிகள், அதை சகுனிகளுக்கு புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதை எடப்பாடியாக அவர் அரவணைச்சி தான் பேசியிருக்க போல் பேசியிருந்தார். எடப்பாடி நாங்கள் இழக்க விரும்பலைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு, அதை எடப்பாடி புரிஞ்சுக்கணும். உடனே அதே இருக்க மாவட்ட செயலாளர் வந்து திரும்பி குரல் கொடுக்க வைக்கிறது வந்து ஒரு அநாகரிகமான செயல். இல்லை சார், இப்போ இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து பொது அதிமுக ஒருங்கிணைஞ்சிரும் அப்படின்னு சொல்றது வேறு, ஆனால் இவர் வந்து ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, டிசம்பருக்குள்ளே அதிமுக ஒருங்கிணைஞ்சிரும். இந்த ஒருங்கிணைப்பை விரும்பாதவங்கலாம் வெளியில் போயிருவாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நாங்கள் இழக்க விரும்பலை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் சொல்லிடுறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி வெளியே போய் அதிமுக ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு 2 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்த விஷயத்துக்கு அது ஓகே, நாங்கள் எடப்பாடி பழனிசாமி இழக்க விரும்பலை ஆனால் அதிமுக ஒருங்கிணைஞ்சிடும், இந்த ஒருங்கிணைப்பை விரும்பாதவங்க வெளில போயிடுவாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தாண்டி இந்த ஒருங்கிணைப்பை விரும்பாத வேற யாரும் இருக்காங்களா? அதாவது திருமதி சசிகலா அம்மா அவர்கள் சொல்கிறது, அவர் முன்மொழிஞ்சு சொல்கிறது தான் அவர் நேத்துடைய இதாக சொன்ன, நாங்கள் எல்லாரையும் அரவணைச்சிருவோம், எல்லாரையும் ஒருங்கிணைச்சிருவோம்னு அவங்க சொல்கிறதையே அவர் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் எடுத்து சொன்னது தான் நம்ம பார்த்துக்கிட வேண்டியிருக்கு. ஒரு அதாவது இந்த இயக்கத்திலே பிறந்து வளர்ந்தவங்க, இந்த இயக்கத்திலே வாழ்ந்தவங்க, தன்னுடைய உணர்வை கொட்டுறதுல வந்து தவறு இல்லை, அந்த உணர்வை தான் அவர் கொட்டுறாரு. என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அதான், ஆனால் நான் மாட்டவே மாட்டேன் சொல்கிறோம், பிடிவாதத்தில் இருக்கிறவங்கள நம்ம என்ன செய்ய முடியும்? அதை தாண்டி அதில் ஒரு வார்த்தை வைக்கிறார், கட்சிக்கு ஒழுங்கீனம் இல்லாதவர்கள், அதாவது இந்த இணைப்புங்கிறது விருப்பப்படாதவர்கள் விலகி செல்வார்கள்ங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறதுனால அந்த டிசம்பருக்குள்ளே ஒரு டெட்லைன் வச்சுருப்பாராக இருக்கும். ஒரு இப்போ 2-ம் கட்ட தலைவர், 3-ம் கட்ட தலைவர்கள்லாம் பேசும்போது, இப்போ எங்கள்டெல்லாம் தொண்டர்கள் பேசும்போது அவங்கள்ட்ட அந்த தலைவர்கள் மட்டத்தில் பேசுவாங்க, பேசும்போது என்ன முடிவு எடுக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணி அவர் பேசியிருப்பாரு. இல்லை சார், இப்போது எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் விட மாட்டோம்னு சொல்கிறீங்க, இழக்க விரும்பலை அப்படின்னு,
அப்போ அவரை தாண்டி யாரோ ஒருத்தர் இந்த ஒருங்கிணைப்பை விரும்பலை அப்படிங்கிற அர்த்தம் தான் வைத்தியலிங்கம் பேசுறாரு. அவர் யாரை சொல்றாரு இந்த கட்சி விட்டு வெளியில போயிருவாங்கன்னு சொல்றது, இந்த ஒருங்கிணைப்பை விரும்பாதவங்க அவர் சொல்றது யாரு? அதாவது ஊரறிந்த யாரு? ஒரு பக்கம் திமுக புடியில இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் முனுசாமி, ஜெயக்குமார், உதயகுமார், தலவாய் சுந்தரம், அப்புறமா இப்படி ஒரு நான்கைந்து நபர்கள். இந்த நான்கைந்து நபர்களை நீங்கள் கலத்தி விட்டுட்டா கட்சி ஒருங்கிணைஞ்சிடும். இவ இல்லைன்னா இவரை எது இவரை வேண்டாம், எடப்பாடியோட தலைமை வேண்டான்னு சொல்லி, எப்படி அன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டான்னு சொல்லி கவர்னர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்தாங்களோ அது போகல. இன்னைக்கு இவருடைய செயற்குழுவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1/3% எடப்பாடி பழனிசாமி இந்த பதவிக்கு தகுதி இல்லாதவர் சொல்லி வெளிவரக்கூடிய காலங்கள் அதிகமாக இருக்கு. அதை தான் அவர் அண்ணன் வைத்தியலிங்கம் மறைமுகமாக எடுத்து சொல்கிறார். அப்போது கேபி முனுசாமி, ஜெயக்குமார் இவங்கெல்லாம் கட்சி விட்டு வெளில போயிடுவாங்கன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக போய் தானே ஆகணும். இல்லை சார், வேணா விதைச்சவன் வேணா இருப்பான், அதாவது சொல்லுவாங்களா, விதவிச்சவன் இருப்பான். அதாவது தான் வந்து துரோகம் செஞ்சா அந்த துரோகம் தனக்கு இன்னொருத்த பின்னாடி பள்ளம் இருப்பான். இவங்கெல்லாம் கட்சியை புலவுப்படுத்தினவங்க. இல்லை இவ்வளோ நாள் முனுசாமி நல்லவராக இருந்தார்னா எனக்கு இப்போ இணைப்பை பற்றி யோசிப்பார். இல்லை இவ்வளோ நாள் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தானே துரோகம் பண்ணார்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு அவரை வச்சுக்கிட்டு மற்றவங்களை வெளில அனுப்புவோம் அப்படின்னா, இப்போ இந்த 2 வருஷம் இந்த 2022 பிறகு இந்த 2 வருஷத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தது கேபி முனுசாமி, ஜெயக்குமார், ஆர்பி உதயகுமார் இவங்க தான். உங்களை சேர்த்துக்கிறதுக்காக அவங்களை எதுக்கு எடப்பாடி பழனிசாமி வெளியே அனுப்பணும்? இப்போ எடப்பாடி பழனிசாமி யார்ட்டையா சொல்லியிருப்பாரா இருக்கும், நான் வந்து இணையிறதுக்கு தயார் தான், இவங்க 4-5 பேர் தான் எனக்கு வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்கங்கிறது அவர் இந்த 6 கட்ட தலைவர்கள்லாம் மூலமாட்ட ஒரு அண்ணன் வைத்தியலிங்கத்திட்ட சொல்லியிருப்பாங்களா இருக்கும். அதனால எடப்பாடியை மன்னிச்சு மறப்போம்னு சொல்லி அண்ணா காட்டிய வழியில விட்டுரு, அவரை நம்ம இணைச்சிக்கலாம்னு சொல்லியிருப்போம். யாரை யார் சார் மன்னிக்கிறது? யார் யாரை மன்னிக்கணும்? தோல்வி அடைஞ்சு கட்சியை அதாவது ரொம்ப அதால பாதத்தில் தள்ளுன எடப்பாடி பழனிசாமியை நம்ம தான் மன்னிச்சாகணும். இப்போ நீங்களும் ஜெயிச்சில்லையே, நாங்கள் ஜெயிக்கலன்னா நாங்கள் நிரூபிச்சு காட்டியிருக்கோம்ல. சுயேட்சை சின்னத்தில் ஒரு தொகுதியில் ஒரு பானை சொத்துக்கு ஒரு தொகுதியா? எல்லாத்தையும் பலியாக்கணும், எல்லாத்தையும் பலியாக்கணும் சொல்லுங்க. எல்லாத்தையும் நம்ம எல்லா தொண்டர்களையும் பலியாக்கி நாளைக்கு அது வந்து கஷ்ட காலத்தில் நம்ம உருவாக்கக்கூடாதுல்ல. ஒரே ஒரு இதில் எடப்பாடி பழனிசாமி கையில் ரெட்டையில் சின்னத்தையும் கொடுத்து கட்சி கொடியும் கொடுத்து ராமநாதபுரத்தில் நின்று டெபாசிட் வாங்கி போனார். அவர் அங்கே மட்டும் ராமநாதபுரம் மொத்தமாக பார்க்க வேண்டாம், ராமநாதபுரத்துக்கு சம்மந்தப்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியிலையும் டெபாசிட் காலி. அதிமுக சரித்திரத்தில் இல்லாதது. அப்போ யார் யாரை மன்னிக்கணும்? நாங்கள் தான் எடப்பாடி பழனிசாமியை மன்னிக்கணும் சார். கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது, கொடி அவர்கிட்ட தான் இருக்குது, ஹெட் ஆஃபீஸ் அவர்கிட்ட தான் இருக்குது, சின்னம் அவர்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவர்கிட்ட போய் சேருவீங்களா? அவரை நாங்கள் மன்னிப்போம்னு சொல்கிறது வந்து ஒரு அதீதமான கற்பனை சார். எல்லாமே இல்லை, ஒரு அதீதமான கற்பனை அவங்க இல்லை, அதீதமாக கற்பனை இல்லை சார், எல்லாமே இருக்குது. அந்த ரஜினிகாந்த் படத்தில் சொன்ன மாதிரி பேண்ட்டு என்னது, சட்டை என்னது, மாப்பிள்ளை அவரு தான் ஆன்னு சொன்ன மாதிரி தான் நம்ம சொல்லிக்கிறோம். மாப்பிள்ள நான் தான், ஆனால் போட்டிருக்க பேண்ட் சட்டையும் என்னதும் போப்பில. அது போல தான் இன்னைக்கு பழனிசாமியோட கருத்து. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ நீங்கள் எல்லாரும் இல்லை சார், நீங்கள் சொல்கிறது என்ன தப்புன்னா, நீங்கள் சொல்கிற அந்த சீனில் அந்த சட்டையும் பேண்ட்டையும் வாங்கி போட்ட செந்திலே அதை ஒத்துக்குவார், இந்த சட்டையும் பேண்ட் அவரோட தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டார். நீங்கள் சொல்கிறது ஒத்துக்கிட வைக்கிறதுக்கு தானே நீதிமன்றத்தில் போய் இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டார், நீதிமன்றத்தில் குட்டு வாங்கினாரு. கடந்த இப்போ ஒரு குறுகிய காலத்தில் அந்த நீதிமன்றத்துக்கு போகிற அவர் எங்கேயாவது பொதுச்செயலாளர்னு போட்டு அதிகாரபூர்வமாக கையெழுத்து போட்டு வெளியில் வருதா பாருங்கள். தலைமை கழக அறிவிப்பு, பொதுச்செயலாளர் ஒப்புதலோடு புரட்சி புரட்சி தமிழரா அந்த பட்டத்தெல்லாம் போட்டு வர்ணித்து சீல் போட்டு தான் கையெழுத்து போட்டு, சீல் போட்டு தான் வரும் ஒழிய கையெழுத்து போட்டு வராது, போட்டால் அடுத்தவன் பெட்டிஷன் போட்டுருவான். இடைக்காலமாக கொடுத்தாங்க, இடைக்காலமாக நாடாளுமன்றம் வரைக்கும் பார்த்தாங்க, இவர் ஒரு தலைமைக்கு தகுந்தவரான்னு பார்த்தாங்க. தலைமைக்கு தகுந்தவர் அல்லங்கிற போது அவரே கிளறங்கி அதான் மூல வழக்கில் போய் நான் இணை ஒருங்கிணைப்பாளர்ங்கிறத கொடுத்துட்டாரு. அப்போ பொதுச்செயலாளர் இல்லையே. இப்போ எங்களுக்கு கட்சி ஆஃபீஸை மீட்கிறதுக்கோ இல்லை கட்சியை மீட்டெடுக்கிறதுக்கோ எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தானாக வர்றது. அதாவது அண்ணா சொன்னார் இது பார்த்தீங்களா, மரத்திலே ஒரு கனி தொங்கி கொண்டு இருக்கிறது, அந்த கனி என் இதயத்திலே மடியிலே உலாதான் நினைத்தேன், அந்த கனியை எடுத்து என் இதயத்திலே வைத்த இதய கனி. அவர் உருவாக்கின கட்சி சார், அந்த கட்சி எங்களுக்கு பாத்தியப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி திமுகவை மாட்டிக்கிட்டால் பரவாயில்ல,
இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்ஜிஆர் தொண்டர்களுக்கும் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழிவந்த தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். இங்கே நாங்கள் தான் எடப்பாடி பழனிசாமியை மன்னிப்பு கொடுக்கணுமே ஒழிய, எடப்பாடி பழனிசாமி தான் மன்னிப்பு கடிதம் கொடுத்து நான் செஞ்சது தப்பு, நல்லா இருந்த கட்சியை நான் பிரித்தது தப்பு, இன்னும் எடப்பாடி பழனிசாமி தான் மன்னிப்பு கடிதம் கொடுத்து வந்து சேரணும். அன்னைக்கு இருந்த ஒருங்கிணைப்பாளராக தான் இன்னைக்கு நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காரு. நீங்கள் மட்டும் பொதுச் செயலாளர் இணை ஒருங்கிணைப்பாளர், இன்னும் சொல்ல போனீங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை கூட அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் தேர்தல் ஆணையத்தில் இருக்கு. அப்போ இன்னைக்கு அவர் ஒரு சாதாரண தொண்டர், அவ்வளவுதான். அதிமுகவில் முன்னாள் ஒரு அதிமுக தொண்டர் எடப்பாடி பழனிசாமி, இதுதான் சார் நீ இன்னைக்கு இருக்கிற ஸ்டில். இது இதை விட்டுக்கிட்டு நீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட எல்லாம் இருக்கு, எல்லாம் யாராவது போறாங்களா பாருங்க, ஒரு கூட்டணி கட்சியாவது அவரை தேடி போறாங்களா, இல்லை இவரை யாராவது ஏற்றுக்கிட்டாங்களா? இன்னைக்கு அண்ணனோட கையெழுத்தில் எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்தை அண்ணன் போட்டு கொடுத்த ஒருங்கிணைப்பாளரில் தான் இன்னைக்கு அவர் அனுப்பிச்சிட்ருக்காரு. அப்போ நான் சொன்னது சரிதானே, இந்த சட்டையும் பேண்டு எங்களுக்கு தான், மாப்பிள அவரு தான், ஆனால் சட்டையும் பேண்டு நாங்கள் கொடுத்தது அந்த ரஜினிகாந்த் படத்துக்குள்ள கதைக்கு சம்மந்தம் வருதா நீங்கள் பார்த்துருங்க, கரெக்டாக வரும். இல்லை இப்போ இந்த இன்டர்வியூ முடித்து இது பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இதை போட்டு பார்த்தா இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நீங்களே சிரிக்க மாட்டீங்களா? ஏது எடப்பாடி பழனிசாமி எங்ககிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு நீங்களே பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வராதா? சிரிப்பு வர்றது இல்லை, இருந்தது லட்சக்கணக்கான தொண்டர்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் சந்தோஷப்படுவாங்க சார். இன்னைக்கு குரல் எழுப்பி எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கடிதம் கொடுத்து வரக்கூடிய காலம்தான் 2025. அதுக்கு டெட்லைன் தான் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் டிசம்பருக்குள் ஒருங்கிணையும் இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கடிதம் கொடுத்து கூட வந்துடுவார் சார். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் அவர் சார், நாங்கள் அதாவது இப்போ நம்ம உள்ளே வர்றதுனால பழைய கதைகளை பேசக்கூடாதுன்னு சொல்ல வைக்கிறோம். அவரும் மன்னிப்பு கடிதம் கொடுத்து வருவார். அவர் தமிழ்ந்தே பதவி வாங்கினவர், மன்னிப்பு கடிதம் கொடுத்து நம்மள்ட்ட வந்து அண்ணன் விட்டுருங்கண்ணே இணை ஒருங்கிணைப்பாளராக நம்ம தொடர்வோம்னு சொல்ல மாட்டாரா சார்? இன்னைக்கு 2026 வரைக்கும் தொண்டர்களால் உருவாக்க, அதாவது ஓட்டு போட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது சார். அதை இல்லைன்னு சொல்லி நீங்கள் போயிட்டு அப்படி இப்படிலாம் போயிட்டு வந்தாச்சு, அவனும் தான் முடிஞ்சு போச்சு. திரும்பி கடைசியில் எங்கே வரணும்? புறப்பட்ட இடத்துக்கே வந்து இறங்கிட வேண்டியதுதான், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்க உங்களுக்கு இடைக்காலமாக கொடுத்தாங்க, எலெக்ஷன் வரைக்கும் எப்படி செயல்படுறாருன்னு பார்க்க கட்சியும் சின்னத்தையும் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, யார் கொடுத்தாங்க? யார் இவர் இப்போ கை தூக்கி விட்டுட்டு இப்படி கீழே கொடுத்து யாரெல்லாம் போய் உங்கள்கிட்ட போய் மாலையை போட்டுக்கிட்டு G20 மாநாடுக்கு வரேன், நான் பெரிய தலைவர், நான் நினச்சா இது பண்ணிடுவேன்னு சொல்லி யாரெல்லாம் துரோகம் செய்தாரோ ஏமாத்தினாரோ அவங்க கொடுத்தது. யாரு? நாடறியும் ஊரறியும் சொல்லணும்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை சொல்லுங்க சார். பிஜேபியை தழுவி போனாங்க, பிஜேபி தலைவர்களை தாண்டி நாடி போனாங்க, அங்கே நான் தாயா பெரிய ஆளுன்னு சொல்லி அங்கேயும் நடித்தாங்க. அந்த நடிப்பு அம்பலமாகி விட்டது, அவங்க தூக்கி தற்கூறின்னு சொல்லி தூரத்துக்கு வெளியே போட்டு போயிட்டாங்க. அதான் உண்மை. அவங்க கொடுத்ததுனால தான் இவங்க வாங்க முடிஞ்சது, இல்லைன்னு மறுக்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் பிஜேபிகிட்ட போயிருக்கீங்க, அது திருப்பி நாங்கள் போகலையே. நாங்கள் பாஜக கூட்டணியில் போட்டிக்கிட்டார். நாங்கள் வந்து கேளுங்க, நாங்கள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற காலத்திலே கட்சிக்கு யாருங்க தலைமை? கழக ஒருங்கிணைப்பாளர் தானே. அவர் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இருந்தார். அவரை நீங்கள் ஓரங்கிட்ட வச்சுக்கிட்டு இவர் உள்ளே நுழைஞ்சார், போனார், எங்கெல்லாம் போகணும், G20 மாநாடு அது இதுன்னு எல்லாத்தையும் வர்ணித்தார். அவங்களும் நம்புனாங்க, நாங்கள் நம்பாதீங்கன்னு சொன்னோம். நாங்கள் அப்பவும் நிறைகுடம் தழும்பாமல் நாங்கள் அமைதியாக இருந்தோம். அண்ணன் எங்கேயாவது தழும்புனாரா? யாரையாவது குறை சொன்னாரா? கடைசியில் என்ன பண்ணாங்க? அங்கேயும் துரோகம் பண்ணார். கூடால நின்று பிரதமருக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு இங்கே வந்து விழுந்தாங்க. கூடால இருக்கிறவங்க 4 பேர் 4 திசையாக போய் அமித்ஷா காலில் விடுறாங்க. இப்படியெல்லாம் நடித்தோம். அவங்க நம்பலை, கூட்டணியில் வரலை, இவங்கள நம்பி எந்த கூட்டணியும் வரலை. பாவம் அந்த அம்மா தேமுதிமுக போய் அந்த பையனை தனியாக விட்டுருந்தா கூட ஜெயிச்சிருப்பாப்புல. அதனால் அங்கே அதிமுக பிரிஞ்சிருந்ததுனால அது ஒரு தோல்வியாக, அந்த விஜயகாந்தோட பையன் தோல்வியை தழுவதுக்கு காரணமும் எடப்பாடி பழனிசாமியும் கூட சேர்ந்ததுனால. இல்லைனாக்க கண்டிப்பாக அந்த பையன் ஜெயிச்சிருப்பாப்புல. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் பக்கத்து மாவட்டங்கள் தான், அதனால் அங்கே இருக்கிற சூழ்நிலைகள்லாம் எங்களுக்கு தெரியும். அதிமுகவுடைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தான் அங்கே வந்து தோல்வியாக அந்த பையன் கிடச்சிது. அப்போ இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பார்த்து அதிமுகவை ஓட்ட தெரியாத ஆள் எடப்பாடி பழனிசாமி, இவரை மக்கள் ஏற்றுக்கிடலை ங்கிறதெல்லாம் உளவுத்துறை ரிப்போர்ட் போனதுனால தூரத்தையும் போட்டாங்க. இப்போ நீதிமன்றத்துக்கு வந்துட்டாங்க, திரும்பியும் வழக்குகள் வருது. நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பொதுச் செயலாளர் பட்டம். இப்போ அதே நீதிமன்றத்தில் போய் நான் இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டார். கரெக்டாக சொல்லுங்கள் சார், நீதிமன்றம் கொடுத்தா பாஜக கொடுத்தாங்களா?
நீதிமன்றத்தின் மூலமாக பெறப்பட்ட வழக்குகள் மூலமாக எந்த சார் நான் கேட்குறேன், எந்த நீதிமன்றமும் தேர்தல் கமிஷனை ஏன் சார் கேட்கல? தேர்தல் கமிஷனில் கேட்கணும்ல, நீங்கள் 2026லையும் தேர்தல் கமிஷன் ஏன் சார் உள்ளே வரல? அதெல்லாம் அன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் நடந்தது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் எப்படி நிற்கணும்னு நினச்சாங்களோ, எப்படி பெங்களூரில் அந்த புலிகேசியில் நிற்கணும்னு நினச்சாங்களோ, எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஆளுமை நினச்சாங்களோ, அதெல்லாம் இல்லை, வெறும் பிம்பம் தான், ஒன்றுமே நடக்கலைங்கிறது மாய உலகத்தில் தான் நம்மளை எடப்பாடி பழனிசாமி கொண்டு போடுறாருங்கிறதுனால இதாச்சு. அதே எடப்பாடி பழனிசாமியை தூக்கி தூர போட்டு போயிட்டாங்க. ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் அன்னைக்கு அப்படி தான் இருக்காரு, இன்னைக்கு அப்படி தான் இருக்காரு. அவர் மோடிக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ, கூட்டணி கட்சிக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுக்குறாரு, வாங்குறாரு, அதோட முடிச்சுட்டார். அதே தலைவர்களை பற்றி பேசும்போதும் பதிலடி கொடுக்க தான் செஞ்சார். கேட்டுக்கிட்ட ரசனையோட இவங்கள மாதிரி வாய் திறக்காமல் கூட உட்காரல, இவங்களாம் வாய் திறக்காமலே இருந்தாங்க. அவர் அந்த விமான நிலையத்திலே என்ன கேட்கணுமோ பதிலடி கொடுக்கறத கொடுக்க தான் செஞ்சார். ஆனாலும் தன்னுடைய இயக்கத்தை எந்த ஒரு கட்டுப்பாட்டிலேருந்து அவர் இழக்கலை, நேராக தான் போயிட்டுருக்காரு. அதனால் அவர் வழியில் தான் கட்சி இயக்க வரும். சரி, நீங்கள் நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் பேசுகிறீங்க. நீதிமன்றம் மூலமாக பாஜக கொடுத்துச்சு, இப்போ திருப்பி நீதிமன்றம் வந்து பொதுச் செயலாளர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்குன்னா, நீதிமன்றத்தை ஏதோ பாஜக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு டோன் உங்கள் பேச்சில் வருது. நீங்கள் கேட்க, நீ உங்கள் பார்வை எப்படி? நான் சொல்கிற பார்வை வந்து நீதிமன்றத்துக்குள்ள தேர்தல் கமிஷன் ஏன் போகலை? தேர்தல் கமிஷன் யார் கண்ட்ரோலில் வருது? தேர்தல் கமிஷன் ஒரு சுயேட்சையான அமைப்பு சார். சுயேட்சையான அமைப்பு தான், ஆனால் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது? என்ன இருந்தாலும் அது ஒரு ஒரு கான்ஸ்டிடியூஷன், இது ஒரு கான்ஸ்டிடியூஷன், அது ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான், இல்லை நம்ம மறுக்கல. ஆனால் தேர்தல் கமிஷன், தேர்தல் ஆணையம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அது வந்து மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் தனியாக இயங்குது அப்படிங்கிறது தான் இந்திய நாட்டினுடைய செட்டப். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பாஜக தேர்தல் ஆணையத்தை கண்ட்ரோல் பண்ணு, அது வரல சார். வச்சிருக்கணும், எதிர்கட்சிகள் சொல்கிற எல்லாத்தையும் பாஜகோட கூட்டில் இருக்கு நீங்களும் சொல்கிறீங்க. நாங்கள் சொல்கிறோன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. அன்னத்த சூழ்நிலைக்கு அன்னைக்கு தேர்தல் கமிஷன் எங்கே சார் போச்சு? தேர்தல் கமிஷன் எங்கே போச்சு? தேர்தல் கமிஷனுக்கு தெரியாதா இந்த விதியை என்னங்கிறத? அப்போ அவங்கள உள்ள வந்திருக்கணும்ல, வராதது ஒரு சூழ்நிலைகள். ஆனால் எங்களுக்கு என்னன்னா, அன்னைக்கு ஒரு வேளை சின்னத்தை கொடுக்காம கொடியை கொடுக்காம இவரை எடப்பாடி பழனிசாமி கிட்டேருந்து நாங்கள் எல்லாம் பறைச்சிருந்தோன்னு ஒன்றுமானா, எடப்பாடி பழனிசாமி நான் பெரிய தலைவர் என்கிட்ட வந்து பறைச்சிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நாங்கள் கொடுத்து நிற்க வச்சு கிட்டத்தட்ட 100 தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு மேலே டெபாசிட் காலி சார். 2024 தேர்தலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100 சட்டமன்ற தொகுதி நம்ம டெபாசிட் காலி ஆகிருக்கோம். அதை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பண்ணி பாருங்கள், தெரியும். அப்போ ஆளுமையற்றவருங்கிற காட்டுறதுக்காகவே ஒரு சூழ்நிலையை உருவாக்கப்பட்டது. அதாவது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை கிடைச்சதுக்கு நீங்கள் தான் காரணம் சொல்கிறீங்க. அதாவது நீங்கள் அவருக்கு கிடைச்ச நேரம் நீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வருது, தேர்தல் கமிஷன் ஒரு பதில் கொடுக்கல, தேர்தல் கமிஷன் நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படின்னு ஒதுக்கிடுறாங்க. இந்த பொதுக்குழு நபர்கள் ஒரு அதிமுகங்கிறதுக்கு கை, நாங்கள் தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னு சொல்லி ஒரு பொதுக்குழுவை கூட்டி, போலி பொதுக்குழுவை கூட்டி காட்டுறாங்க. அப்போ மக்கள் இறைவன் என்ன தீர்ப்பு கொடுக்கணும்? நீ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ தோல்வி பெற்றாதையே அந்த மக்களுக்கு தெரியும். நான் நல்லா புரிஞ்ச, மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 2024 எடப்பாடி முகத்திலேயே கிழிச்சு காட்டியாச்சு. மக்கள் மத்தியில், மக்கள் மன்றத்தில், நீங்கள் நீதிமன்றத்தில் என்ன வேணாலும் வாங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் மக்கள் மன்றத்தில் என்ன நடந்துச்சு? தோல்வி முகம் தானே கட்டுச்சு. அப்போ அதுதானே நாளைய தீர்ப்பாகவும் இருக்கும். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்போது சேலத்தில் ஆர்பி உதயகுமார் பேசிக்கிட்டு இருக்கார். அதிமுகவுக்கு துரோகம் பண்ணவங்க அதிமுக கரவேட்டியை கட்டக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்பை கொடுத்தது ஜெயலலிதாவினுடைய ஆன்மா. அதிமுகவுக்கு துரோகம் செஞ்ச யாரையும் ஜெயலலிதாவினுடைய ஆன்மா சும்மா விடாது அப்படின்னு பேசியிருக்காரு. அதிமுக கரவேட்டியை யார் கட்டக்கூடாதுன்னு தீர்ப்பு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதிமுக கரவேட்டியை கட்டக்கூடாதுன்னு எங்கேயா தீர்ப்பு வந்திருக்கான்னு முதல்ல ஆர்பி உதயகுமாரை படிக்க சொல்லுங்கள். அவர் ஏன் கெட்டலைன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சு, அதிமுக கரவேட்டியை கட்டியிருந்தார்னா ராமநாதபுரத்தில் வெட்டி சார். அவர் அதிமுக கரவேட்டியை கட்டிக்கிட்டு போய் அதிமுகவுக்கு துரோகம் பண்ண விருப்பில்ல, சாதாரண கரவேட்டியை கட்டிக்கிட்டு சுயேட்சை வேறு ஓபிஎஸ் பின்னாடி 4 இருக்காங்க, 4 இருக்காங்க, கரவேட்டி கட்டக்கூடாது, எங்கேயுமே தீர்ப்பு கிடையாது சார், எங்கேயுமே கிடையாது. கரவேட்டியை கட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த நீதிபதிக்கும் கிடையாது சார். நான் கட்டிட்டு போவேன், என்னுடைய கரவேட்டி நான் கட்டிட்டு போறேன், கரவேட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சிருங்க, அது வந்து ஒரு மாபெரும் தவறான தீர்ப்பாகி போவோம். அந்த அளவுக்குலாம் நீதிமன்றம் வந்து எடப்பாடிக்கு உதவி பண்ணலை. கொடிக்கு
அது ஒரு இவர் போய் பாடலாம் அந்த தீர்ப்புகள் எல்லாம் போய் விளக்கம் பண்ணணும்னு வைங்களா, எல்லாமே ஒரே நீதிபதி வட்டத்துக்குள்ள தான் நம்ம போயிட்டு இருந்தது. அந்த காலகட்டம் எடப்பாடிக்கு சாதகமாகவே அமைஞ்சது, எல்லாம் ஊரறிஞ்ச விஷயம். அதனால தான் மக்களின் தீர்ப்பு மாறி உள்ளது. இப்போ நீங்கள் ஆர்பி உதயகுமாரை பற்றி கேட்டீங்க பார்த்தீங்களா, இந்த ஆர்பி உதயகுமாரை பார்த்து தானுங்க தேனியும் ராமநாதபுரமும் எல்லா தொகுதியுமே சட்டமன்றத்தில் எல்லாருமே டெபாசிட் இழந்து வச்சு ஆர்பி உதயகுமார் பேசலாமா? அவர் மாவட்டத்துக்குள்ளே நேற்று உறுப்பினர் கார்டு கொடுக்கும்போது திமுக காரனுக்கு பதவி போட்டு கொடுக்குறான்னு அவர் முன்னாடியே சண்டை போடுறானோ? ரெண்டு கோஷ்டி மூணு கோஷ்டியாக இருக்குது. எந்த அவர் பார்த்த சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றார் அவர், வெற்றி பெற முடிஞ்சுதா? டெபாசிட் காலியானவர், அதுதான் அம்மா கொடுத்த ஆன்மாவோட தீர்ப்பு, புரிஞ்சிட்டீங்களா? 3.5 லட்சம் ஓட்டில் வெற்றி பெற்று காட்டுவர் வருகிறாங்க, அதுதான் வெற்றி. நீங்கள் அன்றைக்கு இருந்த அலை வேற, ஆனால் அந்த இடத்துல ராமநாதபுரத்தில் சார் அவரோட சொந்த ஊர் இல்லை, நல்லா புரிஞ்சிருக்க. அவர் வந்து முன்னாள் முதல்வர், புரட்சி தலைவி அம்மாவால் காட்டப்பட்டவர், இதை நம்பி தான் இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறார். நல்லா புரியுது. அவர் தேனியிலையோ பெரிய குளத்திலையோ நின்று வெற்றி பெறாமல் போனால் அசிங்கம் சொல்லலாம். அவர் ஒரு இடத்த இதை மாதிரி எடப்பாடி பழனிசாமியால் ஒரு தொகுதி மாறி நிற்க சொல்லுங்க சார், சேலத்தை விட்டு வேற எந்த ஒரு தொகுதியிலையா வந்து நிற்க சொல்லுங்க, அவருடைய ஆளுமையை காட்ட சொல்லுங்க. சென்னையில் நிற்க சொல்லுங்க, மத்திய சென்னையிலையோ தென் சென்னையிலையோ இல்லை மதுரையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ நிற்க சொல்லுங்க, வெற்றி பெற சொல்லுங்க சார். ஆனால் போய் நிற்காரு பாருங்க, கடைக்கோடி கிராமத்தில் போய் நிற்கிறாரு பாருங்க. ஏன்னு சார் தன்னை நிரூபிக்க அவர் சார் ஜாதிகாரங்கன்னா ஓட்டு போட்டுருப்பாங்க சார், ஜாதிகாரங்க ஓட்டு நீங்க பேசாதீங்க. ஜாதிகாரங்கன்னா ஓட்டு விழுந்துச்சு சார், ஜாதிகார நான் அந்த ஊருக்காரன், ஓட்டு விழுந்துச்சு ஆபீஸ்க்கு சார், அந்த ஊருக்காரன் சார். நீங்க வேணா சொல்லலாம், நீங்க அந்த ஊரா இருந்தாலும் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க ஜாதிகாரங்கன்னு சொல்லி யாராவது சொல்லுவீங்களா? ஜாதிகாரங்கன்னு சொன்னா அந்தந்த ஜாதிகார நிக்கிற இடத்துல ஓட்டு போட்டுக்கலாமா சார்? அப்ப ஜாதி பற்றி வச்சு நிக்கலையே அங்க வந்து சார். முக்குலத்தோர் ஓட்டை கூட நான் அந்த அந்த இதில் நான் வேலை பார்த்தவன், அதர் கம்யூனிட்டி எவ்வளோ பேர் ஓட்டு இருக்குது தெரியுமா? முத்திரையர் ஓட்டு எவ்வளோ இருக்குது தெரியுமா? யாதவர் சமுதாய ஓட்டு எவ்வளோ இருக்குது? இஸ்லாமிய சமுதாய ஓட்டை எடுத்துடுங்க சார். அங்கே வந்து முக்குலத்தோர் ஜெயித்தது ஒரு ஐயா பசுமன் முத்துராமலிங்க ஐயர், மூக்கையா தேவர், இப்படிப்பட்ட பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஜெயிச்சிருக்காங்க. பாக்கி எல்லாமே நீங்கள் பாருங்கள், ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த கூட்டணி கட்சி பலத்தோடு தான் அங்கே வந்து வெற்றி பெறுறாங்க. அவருக்கு தெரியாதா புரட்சி தலைமை அம்மா கூட 20 ஆண்டுகாலம் பயிடித்தவர் ராமநாதபுரத்தில் நம்ம நின்று அங்கே என்ன நமக்கு செல்வாக்கு கிடைக்கும், என்ன பிரச்சனை கிடைக்கும்? ஏன் அதுக்கு முன்னாடி நயனாராந்திரன் ஒரே முக்குலத்தோரை சேர்ந்தவர் தான், அவர் அங்கே நிற்கும் போது 1,000,000 ஓட்டில் பின்வாங்கினார். அது எதனால? அதிமுக கூட்டணியில் இருந்து பிஜேபி கூட்டணியில் இருந்தது. இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணாமல் ஒரு தலைவர் போய் நிற்பாரா? தன்னை வந்து ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக அவமானப்படுத்துனாங்க. அதுக்கு நான் வந்து மக்கள் மன்றத்தில் நீதி கேட்டு போகிறேன்னா அவர் போனார் ஒழியா, வேறு எதுக்குமே அவர் போகலை. அதுக்கு கரவேட்டி கூட கட்டலை, ஒரு பலாப்பழ சின்னம். நீ எவ்வளோ தொந்தரவு கொடுத்த, 5 பன்னீர்செல்வம் ஊட்டியா ஆர்பி உதயகுமார், நீ எல்லாம் பேசலாமா? கேவலப்படுற மாதிரி உன்னெல்லாம் மக்கள் காரி மூஞ்சில் துப்பி விட்டுட்டாங்க. ஆர்பி உதயகுமார்லாம் வந்து இப்போ பேசலாமா? அதே மாவட்டத்துக்குள்ளே என்னெல்லாம் சதிவேலை பண்ணினேன், 5 பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து விட்டேன், அந்த 5 பன்னீர்செல்வம் எடுத்த ஓட்டுன்னு அதை பாருங்க. நீ விட்டதானே, நீ விட்டதானே? அப்போ ஆர்பி உதயகுமார் முகத்தில் ராமநாதபுரம் மக்களும் சரி, தேனி மாவட்ட மக்கள், அண்ணன் தினகரனுக்கு ஆப்போசிட்டாக வேலை பார்த்தேன், அந்த 2 தொகுதி மக்களும் காரி மூஞ்சியில் துப்பி விட்டுட்டாங்க ஆர்பி உதயகுமார் வேலை. இனி வந்து மைக்கை பிடிச்சி பேசுகிறாரா? நாஜில் சம்பத்தை சொன்ன மாதிரி நாங்கள் தொடச்சிக்கிட்டு திரும்பியும் வருவோம்னு சொல்கிற கதை தான் ஆர்பி உதயகுமார். எங்கே எடப்பாடி பழனிசாமி நம்மளை விட்டுட்டு போயிட்டா இந்த துணைத்தலைவர் பதவி பேருமோ, நம்ம திரும்பி நம்மளை செல்லா காசு ஆக்கிடுவாங்களோ சொல்லி நான் சொன்ன நபரெல்லாம் இவர் ஒரு நபர். அந்த இணைப்பை பற்றி வரக்கூடாதுன்னு நினைக்கிற நபரெல்லாம் முனுசாமி, ஆர்பி உதயகுமார், அண்ணன் ஜெயக்குமார், இப்படி ஒரு 4-5 பேர். ஆனால் அதுக்குள்ள காட்சிகள் மாறுது. 2025 டிசம்பருக்கு போகவும் அண்ணன் வைத்தியலிங்க அண்ணன் சொல்லியிருக்காரு, அவர் 24 டிசம்பர் சொன்னார், நீங்கள் ஒரு வருஷம் தள்ளி போடுறீங்க. இல்லை 24-25 ஸ்டார்டிங் ஜனவரி வரும்போது பிடிவு காலம் பிறக்கும். அதிமுக வந்து அழியாது சார், நீங்கள் ஒன்றே ஒன்று நினச்சிருங்க, இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு சித்தர், அவர் உருவாக்கின இயக்கம், இந்த இயக்கத்தை அழிக்க வந்தவங்கள நாங்களும் நிறைய பார்த்துட்டோம். அழிஞ்சு தான் போயிருக்காங்க, காணாமல் போயிருக்காங்க, ஆனால் நாங்கள் அழிக்க வரல, காக்க தான் நாங்கள் காத்துட்ருக்கோம். இவங்களாம் வந்து மனம் திருந்தி வந்தால் அண்ணன் தாய் உள்ளத்தோடு ஏற்றுக்கிடுவார், நாங்களும் ஏற்றுக்கிடுவோம்.
ஆனால் மனம் திருத்தி வர வேண்டிய அவங்க தானே ஒழிய, நாங்கள் தோல்வி எடுக்கலை. நாங்கள் போய் அதிமுக கொண்டு போய் படுகொலியில் தள்ளலை. நீங்கள் தான் அதிமுக வந்து உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, முதலமைச்சராக இருக்கும்போது ஆர்கே நகரில் தோல்வி, நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, கடைசியில் இவரை எதிர்த்து வந்த 18 எம்எல்ஏக்கள் அதில் 9 தான் ஜெயிக்க முடிஞ்சு. அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு எம்பி சீட்லாம் கொடுத்து அதெல்லாம் காக்க பிடிச்சதுனால தான் ஒரு 9 சீட்டாக கிடச்சி. இல்லைனா அன்றைக்கே திமுக இவர் ஆட்சியை கவுத்துட்டு திமுக வந்திருக்கோம். நல்லா புரியுது, ரொம்ப ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. அன்னைக்கு கை கொடுத்தது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட ஆதரவாளர்களாக இருந்தவங்க தான் கை கொடுத்தாங்க. இல்லைனா இவருக்கு 4 ஆண்டு காலம் ஆட்சி போயிருக்காது. எதுலேயுமே ஒரு ஆளுமை இல்லாத ஒரு தலைவர், ஆனால் தன்னை முன்னிலைப்படுத்தணும், நான் தான் தலைவன், நான் தான் தலைவன் சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. உங்களுடைய கட்டடம், அதாவது அதையும் நான் வடிவேல் காமெடி போலேயே சொல்லிடுறேன், பில்டிங் நல்லா தான் இருக்குது, பேஸ்மெண்ட் வீக். அந்த பேஸ்மெண்ட்டை நம்ம அமைப்பு அஸ்திவாரத்தை சரி பண்ணணும். அஸ்திவாரம் இல்லாமல் நான் தலைவர்னு சொன்னால் தலை கீழே விழுந்துங்க சார். நமக்கு பில்டிங்கும் இல்லை, பேஸ்மெண்ட்டும் இல்லை. நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இப்போ நீங்கள் பேசுனதுமே வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தான் பேசுனீங்க, கடந்த 2 வருஷமாக அதான் பேசிகிட்டு இருந்தீங்க. ஆனால் வைத்திலிங்கம் வந்து நாங்கள் எடப்பாடி பழனிசாமி இழக்க தயார் இல்லைன்னு சொல்கிறார். இப்போ எடப்பாடிக்கிட்ட சரண்டர் ஆகிற ஒரு மூடுக்கு போயிட்டீங்களா? சரண்டர் இல்லை சார், எடப்பாடி பழனிசாமி ஏதோ வைத்திலிங்கண்ணன்ட்ட தூது விட்டுருப்பார், எனக்கு இந்த 4-5 பேர் தாங்க குடைச்சல், அதனால் இந்த 4-5 பேரால் பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு என்ன மாற்று வழி பண்ணலான்னு ஏதாவது பேசியிருப்பாங்க, அதனால தான் அவர் வைத்திலிங்கண்ணன் சொல்லியிருப்பார். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எடப்பாடி பழனிசாமியை கண்டு சார் நாங்கள் ஏன் சார் குனியணும்? எங்களுக்கு அதுதான் எங்களுக்கே புரியலை. நாங்கள் எங்களை சேர்த்துக்கோன்னு நாங்கள் சொல்லலை, கட்சியை இணைச்சிக்கோன்னு சொல்கிறோம். நல்லா புரிஞ்சிருங்க, கட்சியை நல்லா இணைஞ்சி ஒற்றுமைப்படுத்தி கொண்டு போங்க, பிரிக்காதீங்க. நான் ஒரு தலைவன், நீ ஒரு தலைவன் சார். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, எடப்பாடி பழனிசாமி கூடால இருக்குது, ஒரு ஒன்றிய செயலாளரை மாற்ற முடியுமா சார்? எவ்வளோ பேர் இன்றைக்கி தோல்வி வாங்கியிருக்காங்க சார்? எங்கள் மாவட்டத்தில் இன்றைக்கி எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க? நாம் தமிழர் கட்சி 4வது இடத்துக்கு போயிட்டு, மாவட்ட செயலாளரை மாற்ற முடியுமா? ஒன்றிய செயலாளரை மாற்ற முடியுமா? அதுபோல் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஏதோ அவரை டாக்டரை விட்டுறதுனால அவரோட கொஞ்சம் ஓட்டுகள் ஏதோ வாங்கி எடுத்து அங்கே எப்படி தப்பிச்சுக்கிட்டீங்க? மொத்தமாக டிஸ்ட்ரிக்டில் எடுங்க. ஏன் ராமநாதபுரமும் தேனியும் கொடுத்த ஆர்பி உதயகுமாரை மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து தூக்குறதுக்கு திராணி இருக்கா எடப்பாடி பழனிசாமியால? ஜெயக்குமார் அவர் பையன் டெபாசிட் காலி ஆனாப்புல, ஜெயக்குமாரோட பதவியை எடுக்க முடியுமா சொல்லுங்க? முனுசாமி அந்த இடத்துல எவ்வளோ தோல்வி பெற்றிருக்காரு, எடுக்க முடியுமா? கழிஞ்ச தடவை 2019 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது தான் சொந்த தொகுதியிலே தோத்துவார் நாடாளுமன்றத்தில், இந்த தடவை ஓட்டு வாங்கிட்டார், அது ஒரு பெரிய விஷயமா? மொத்தமே 8 சட்டமன்ற தொகுதி தானே சார் ஜெயிச்சிருக்கீங்க 234, இது ஒரு பெரிய வெற்றியா? அப்புறம் நாங்கள் ஏன் சார் எடப்பாடி பழனிசாமியை நம்பி போகணும், நம்பி போகணும், சேர்ந்து போங்க, எங்களை இணைச்சிருங்கன்னு சொல்லணும்? அது வந்து யாருமே ஏற்றுக்கிட மாட்டாங்க சார். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டணி கட்சி கூட அமையாது, அது நீங்கள் எழுதி வச்சுருங்க. சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு தான் தேமுதிக 5 தொகுதி வாங்கிட்டு நின்றாங்க, எஸ்டிபி ஒரு தொகுதி வாங்கிட்டு நின்றுச்சு, புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு தொகுதி வாங்கிட்டு நின்றார். ஆனால் நீங்கள் இன்னொரு கட்சியினுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு அங்கே ஒரு தொகுதி வாங்கிட்டு நின்றீங்க சார். நான் நல்லா புரிஞ்சுறேன், நின்னாங்கல்ல, நின்றுட்டு எத்தனை வெற்றி பெற்றுட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? நாங்கள் வந்து அப்படி இல்லையா, தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இந்திய வரலாற்றிலே இந்தியாவிலே ஒரு சுயேட்சை வேட்பாளராக நின்று 3.5 லட்சம் ஓட்டை கொடுத்து ஒரு தேசிய கட்சி, ஒரு கட்சி வெற்றி பெற்றபோது தான் சுயேட்சை வேட்பாளரை சேர்ப்பாங்க, நமக்கு ஆதரவு தருவாங்கன்னு சேர்ப்பாங்க. ஆனால் தேர்தல் நேரத்திலே ராமநாதபுரம் தொகுதியை ஒதுக்கி கொடுத்தது இந்திய வரலாற்றிலே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். ஏன்னு கேட்டால் அவர் அதிமுக ஒரிஜினல் அதிமுக, அந்த அதிமுகவை கட்டமைப்பை கொண்டு போகிற ஒரு மாபெரும் தலைவர் வழியில் வந்துவார். அப்போ அது நரேந்திர மோடி அவர் பாரத பிரதமருக்கு தெரியுது, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுத்தாங்க. அதே எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்துருக்க வேண்டியதுனா வேண்டாம்னு போன்னு சொல்லி இடதுகையால் அது புறந்தள்ளி விட்டுட்டாங்கல்ல, 40 போச்சுல. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி அதிமுக பிஜேபி அது நின்று இருந்தா, ஒருங்கிணைஞ்சிருந்தா, இன்னைக்கு ஒரு 20 MP இன்னைக்கு வந்திருக்கும், அப்போ 20 ஒரு தொண்டர்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு வந்திருக்கும், MPயாக இருப்பாங்க. அப்போ அந்த பாவத்தையும் சுமக்கிறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. இந்த கட்சிக்காக கஷ்டப்பட்ட ஒரு 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருப்பாங்கல்ல, இந்த அதிமுகவில் உழைச்சவன் கஷ்டப்பட்டவன், நீங்கள் யாருக்கு சார் கொடுத்தீங்க? மணல் குவாரி, இங்கே கான்ட்ராக்டு, தொழிலதிபர், அவர் போட்ட லிஸ்ட்டு 40 பேர் அதிமுக ஒரிஜினல் பட்டியலாக சொல்லுங்கள், நான் சொல்கிறேன்.
40 பேர் யாரெல்லாம் சொல்ல சொல்லுது. அதிமுகவில் வேணா ஜெயக்குமார் பையன், அவர் குமரகுரு, இப்படி விரல் விட்டு அவர் நம்ம தனபாலண்ணன் பையன், அவர் எப்போ கட்சிக்குள்ளே வந்தார் தெரியாது, தனபாலண்ணன் பையன்லாம் அப்படி ஒரு சில ஆட்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு. சரி, என்ன இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்தாரு. மிச்சம் உள்ள ஆளுகள் பட்டியல் போடுங்க சார். எங்கள் மாவட்டத்தில் ஒருத்தர் வந்தார், யார் தெரியாது, அதுக்கு முன்னாடி திமுகலே பயணித்தவர், வந்த 3வது மாதத்தில் கொடுத்துட்டார். இவர் அறிவிக்க முன்னாடி அந்த மாவட்ட செயலாளரே அறிவிச்சுட்டு போயிட்டார், இவர் தான் வேட்பாளர்னு. இதை கூட கேவலம் விளவங்கோடு தொகுதியில் ஒரு கேண்டிடேட்டை பார்த்து இவங்க தான் நாளைய துணை முதல்வர்னு சொன்னார், அதே தட்டி கேட்க முடியல. எப்படி அப்பா இருக்கும்போது இப்படி ஒரு வார்த்தை விடுவாங்களா? ஆளுமை இருக்கணும் சார், அதெல்லாம் ஆளுமையாக இருக்கணும். இங்கே ஆளுமைக்கு இடமே இல்லை. அவரை ஒரு 10 அவர்கிட்ட ஆளுமை இல்லைன்னா அவரை தவிர்த்துட்டு நீங்கள் கட்சியை கைப்பற்ற பார்க்கலாம்ல, அவரையும் நாங்கள் சேர்த்துக்குவோம் அப்படின்னா நீங்கள் இப்போ எந்த இடத்துல ஆரம்பிச்சு எங்கே வந்துருக்கீங்கன்னா, உதாரணம் ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும், ஒரு போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு 4 படிநிலைகள் சொல்லுவாங்க, சாமபேத தான தண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தண்டம்ன்றது வந்து கடைசி நிலைமை. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இருந்து நீங்களே சொல்லிட்டு இருந்தீங்க, எம்எல்ஏக்கள்லாம் தூக்கம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருந்து அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டு இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துட்டீங்க, அந்த கெஞ்சி கேட்கறதுக்கு எங்களையும் சேர்த்துக்கோங்க தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில அண்ணன் தலைமையில இணைஞ்சுக்கிட்டு அண்ணனை எதிர்கட்சி தலைவர் ஆக்கி இவர் வந்து ராஜ்யசபா எம்பி மூலமாக மத்திய அமைச்சர் ஆனதுக்குள்ள ஒரு திட்டம் போட்டுட்ருக்காரு. அவர்கிட்ட படையாட்சி மக்கள் ஓட்டுகள் எல்லாமே இருக்குது. அதனால் அவர் அவங்க அந்த 6 அமைச்சர்கள் அவர் சி வி சர்மா ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதனால் பயத்தில் இவர் வந்து வைத்தியலிங்க அண்ணன் தூது விட்டுருப்பார். இதான் உண்மை. இல்லை, சி வி சர்மாவும் பாஜகவை எதிர்த்து ரொம்ப கடுமையாக ராஜ்யசபாவில் பேசியிருக்காரு. யார் யாரை சார் பேசலை? தனக்கு இன்னைக்கு ஒரு 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருந்தா இன்னைக்கு அதில் ஒரு 10 பேர் அமைச்சராக இருப்பா, இல்லை 5 அமைச்சரவை சீட்டாவது கிடச்சிருக்கும் இன்னும் இருக்கிற சூழ்நிலையா? அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா எம்பியை இன்னும் 5 காலம் வச்சிருக்க சி வி சண்முகம் எடப்பாடியை நம்பி விழுப்புரம் தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியுமா? இன்னும் நாளைக்கு மந்திரி ஆக முடியுமா? இந்த அதிமுக ஆட்சிக்கு வருமா எடப்பாடி தலைமையில்? வராது. நீங்கள் சொல்றதுல நீங்கள் சொல்ற லாஜிக்கலாக ஒரு தப்பு இருக்கு. ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தலைமையை திட்டு சி வி சண்முகம் இந்த பக்கம் வந்தார்னா அவருக்கு எதுக்காக பாஜக மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கணும்? பாஜகவுக்கு மக்களவையில் தான் வந்து பெரும்பான்மை தேவைப்படுது. நீங்கள் ராஜ்யசபாலையும் தேவைப்படுது. தேவைப்படுது சார். ஆனால் ராஜ்யசபாவில் இருக்கிற ராஜ்யசபாவில் மட்டுமே இருக்கிற ஒரு எம்பிக்கு வந்து ராஜ்யசபாவில் பெரும்பான்மை இல்லாதனால ஆட்சிக்கு பிரச்சனை வராது. ஆனால் லோக்சபாவில் தான் வந்து அவங்களுக்கு இப்போ நம்பர்ஸ் தேவை. அப்படியான லோக்சபால் நம்பரே இல்லாத ஒரு கட்சி அவங்க எதுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கணும்? நீங்க அதை வச்சு ஒரு கதையை கேட்டீங்க. அந்த கதையில ஒரு பெரிய ஓட்டம் கதையே கிடையாது சார். நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. ஓட்ட தெரியாத ஆள் கூட போய் ஓட்டு அவரால் தோல்வி விட்டுரு. நல்லா புரிஞ்சுருங்க. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர்னு அறிவித்து 2021 சி வி சண்முகம் தோல்வி. நாடாளுமன்ற உறுப்பினரை வாங்கிட்டார். இன்றைக்கி அவருக்கு இன்னும் 5 வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாரு? இந்த கட்சியை ஒருங்கிணைப்போம், சரி நம்ம பிரித்தாச்சு, இவர் எடப்பாடியோட தலைமையில் மக்கள் விருப்புவாங்கன்னு நினச்சா நடக்கலை. அவங்க ஒரு 6 அமைச்சர் திட்டம் போட்டு முடிவெடுக்கிறாங்க. இது நடக்கிறதா நடக்க போகுதாங்கிறத நீங்கள் இன்னும் 3 மாதத்தில் பொறுத்திருந்து பாருங்கள். ஏன்னா அடுத்த ராஜ்யசபா எம்பிக்கு கையெழுத்து போடணும். அது யார் கொடுப்பாங்க? ஜெயக்குமார் பையனுக்கு கொடுப்பாங்களா? ஜெயக்குமார் கொடுப்பாங்களா? இல்லை எடப்பாடி கொடுப்பாரா? நல்ல இன்னும் ஒரு சீட் இருக்குது, அதுக்கு ஒன்று கையெழுத்து போடணும். அது வரும்போது இது வெடிக்கும். ஒரு ராஜ்யசபா எம்பியில் வெடிக்கிற போல் அதுக்கு முன்னாடி நீங்கள் அண்ணன் தலைமையில் வந்து கட்சியை எதிர்கட்சி தலைவர் வரிசையில் அண்ணனை உட்கார வச்சு பிரதமர் மோடியும் அவர் அமித்ஷா தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்க அந்த கொள்கை முடிவெல்லாம் எடுத்து எப்பா நீங்கள் கட்சி நல்லா இருக்கணும்னா அன்னைக்கு அவங்களும் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒன்றிச்சு போங்க, சேர்ந்துறீங்க, நாங்களும் உங்கள் கூட கூட்டணியில் இருக்கிறதா பிஜேபி சொல்லுது. அதே இது முடிவை சி வி சண்முகம் எடுத்தாருன்னா அண்ணனே பரிந்துரை பண்ணுவாரா? அவங்க எனக்கு நீங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறத 1-2 சீட்டை வந்து நீங்கள் வந்து சி வி சண்முகத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி அண்ணனே பரிந்துரை பண்ணி வாங்கி கொடுப்பாரா? ஏன் இதில் தப்பாகும் போது? அப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய பலம் குறையும். அவரை சுற்றி இருக்கிற 4 பேர் தான் வரும். இன்றைக்கி எப்படி ஓபிஎஸ் அண்ணன் பின்னாடி 4 பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களோ அதுபோல் எடப்பாடி பக்கத்தில் முனுசாமி, ஆர்பி உதயகுமார், 1-2 மக்கள் இருக்கும், தலவாய் சுந்தரம், இப்படி ஒரு 2-3 தான் இருப்பாங்க. மற்றவங்க யாரும் அவர் கூடாலும் இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்க சார். ஒரு அரசு வீடையே விட்டு வழியே வர மாட்டேங்காரு.
அரசு வீட்டை விட்டு அவ்வளோ பேர் திமுக இருக்காங்க. அம்மா இருந்தால் இருப்பாங்களா சார்? அம்மா இருந்தால் இருக்க விடுவாங்களா? அண்ணன் ஓபிஎஸ்ஸே கார்டன் பக்கத்தில் வீடு தரேன், நீங்கள் இங்கே வாங்கன்னு சொன்னார். எதிர்கட்சி தலைவராக அண்ணன் ஓபிஎஸ் ஆக்கும்போது அண்ணன் வீடு வாங்கி திமுகவில் உட்கார முடியாதா? கார்டனில் நான் பக்கத்தில் வீடு இருக்குது, இங்கே வாங்கன்னு அண்ணனே கூப்பிட்டவங்க. இவங்க போய் இன்னும் அந்த வீடை விட மாட்டார். ஏன் இதை விட கேவலம் சார்? ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருக்கார் சார். சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் பதவியை கூட விட்டு அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்காம மனசில்லாத மனிதர் சார் எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் எப்படி நீங்கள் பேசுகிறீங்க? அவரை போய் நீங்கள் போய் பெரிய தலைவர் ஆளுமை தலைவர் கீழே இருக்கிற தொண்டர் மேலே கொண்டு வருவா? எங்கே கொண்டு வருவார்? தான் முதல்வர் பதவி வகிக்கிறோம், கட்சியில் துணை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி வகிக்கிறோம், தான் சொந்த மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் பதவியை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்து அழகு பார்க்க தெரியல. அந்த செம்மலையெல்லாம் இன்னைக்கெல்லாம் பேசுகிறாரு. செம்மலைக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்தாரா? ஒரு மாவட்ட செயலாளர் கொடுத்தாரா? என்ன சார் கொடுத்தாரு செம்மலைக்கு? இன்றைக்கி அவர் வந்து ஆளுமை மிக்க தலைவர் எடப்பாடி பழனிசாமின்னு மீடியாவில் வந்து பேசுகிறாருங்க. கேவலமாக இருக்குது. நாங்கள்லாம் தொண்டனாக பார்த்து சிரிக்கிறோம், வெக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். இவ்வளோ பெரிய நயவஞ்சக கூட்டமாக நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்களா? இதெல்லாம் வச்சு அம்மா உங்களெல்லாம் அனுபவிச்சிருக்காங்களா, கொண்டாடிருக்காங்களா? இன்னும் எங்களுக்கே மனசு மன வேதனை இருக்குது. ஒரு கடைசி கேள்வி சார், நீங்கள் இந்த பேசும்போது ஒரு நாலஞ்சு முறை குறிப்பிட்டீங்க, எடப்பாடி பழனிசாமி வைத்தியலிங்கத்துக்கு தூது விட்டுருக்காரு, எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த நாலு பேர் அதை விட்டுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி வைத்தியலிங்கத்துக்கு தூது விட்டாரா, இல்லை வைத்தியலிங்கம் எடப்பாடி பழனிசாமி தூது? அதுக்கு தான் இந்த எடுத்துக்காட்டு சொன்னேன். இல்லை வைத்தியலிங்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு தூது விட்டாரா? இல்லை உங்கள் அணிலேருந்து இன்னொரு பெரிய விக்கெட் விழப்போதான்னு நான் கேட்குறேன். எடப்பாடி பழனிசாமி தூது விட்டதுனால தான் இவர் வந்து மூணு மாதத்தில் எல்லாரும் ஒருங்கிணைவோன்னு சொல்லுதாருன்னா, எடப்பாடி பழனிசாமி வைத்திரிங்கண்ணனுக்கு தூது விட்டுருப்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நான் ஒன்று சொல்கிறேன், முதல்வராக இருக்கும்போது மாவட்ட செயலாளர் பதவியை விட்டு கொடுக்காது. அவர் இப்போ திரும்பி நாளைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இதுக்கு பொறுப்பு. எப்படி நம்ம நீதிபதி ஜெயச்சந்திரன் சாரோடைய தீர்ப்பு இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி உரிமையல் நீதிமன்றத்தில் நாளைக்கு ஒரு வழக்கு வந்துருச்சு, இல்லை தேர்தல் கமிஷன் மூலமாக வந்துருச்சுன்னா, மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் 2026 வரைக்கும் இருக்கிறது உறுதியாகிவிடும். அதில் இணை ஒருங்கிணைப்பாளராக இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார், அப்போது இவருக்கு அந்த பதவி இல்லாமல் போயிடும். அதுக்காக இப்போ வந்து இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்க வைத்தியலிங்கண்ணன்ட்ட, நீங்கள் அந்த பதவியை எனக்கு விட்டு கொடுத்துரு, இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க, அதனால் நான் வந்து நம்ம சமரசமாக போயிடலாம், அந்த அஞ்சு பேரை விட்டுறலாம், பழைய மாதிரி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கலாம்னு வைத்தியலிங்கண்ணன்ட்ட தூது போயிருப்பார். யார் யார் தூதுட்டாங்க பொறுத்துன்னு பார்க்கலாம். உங்கள் இணையம் கருத்து வைக்க நன்றி. நான் உள்ளதான் சொல்கிறோம், உண்மையை வெளி உலகத்துக்கு கொண்டு வர வேண்டியது நீங்களும் மக்களும். நன்றி சார். தொண்டர் மற்றொரு நிகழ்ச்சி சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.